வெள்ளப்பெருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்து மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோ பதிலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பு குளிங்கிரும் போல். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. எங்கே போயிருக்கேன்னா, தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன காரணம், மணிமுத்தாரில் வந்து டேம் நிறைஞ்சி தண்ணி வந்து வெளியே திறக்கப்பட்டிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ திரும்ப மறுபடியும் அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் நிறைய அந்த கரையோர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வெள்ளப்பெருக்கு எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ மக்களான நீங்களும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் சார் அதை ஒரு வீடியோவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோப்ரோவோட இன்றைக்கி கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டிருக்கேன். ஸோ புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் மோசமாக இருக்குது. ஸோ அது என்னென்னு தெரில, ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர மோசமாக இருந்துச்சு. அஞ்சு டே இன்னும் டைம் முடியலை. கோ கோ கோ. ஆக்சுவலாக டைமுக்கு சிக்னலெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சிக்னல்லாம். கொஞ்சம் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணால் ஆக்சிடென்ட்ஸை கொஞ்சம் தடுக்கலாம். இந்த தாமிரபரணியாரை கவர் பண்ணதுக்கப்புறம் மணிமுத்தாரையும் போய் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருந்தாலும் நான் நாளைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் போய் அந்த வீடியோ எடுத்து அதை போடுறதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எப்படி தண்ணி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு லேட்டாக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரெஸ்கியூ டீம்ஸ்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. யாராவது வந்து தண்ணியில் ஒரு வேளை மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கான ரெஸ்கியூ டீம்ஸ் அண்ட் போட்ஸ் ஏர் போட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை ஃபஸ்ட்டு அங்கே போவோம். போய்கிட்டு புலோவ தண்ணியா சார், இவ்வளவு தண்ணி இருக்குது வந்து கிரிட்டிக்கல். ஓ மை காட், வெள்ளப்பெருக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தான். ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வெள்ளப்பெருக்கு இவ்வளோ. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் ரோட்டில் போயிட்டுருக்கேன். திருச்செந்தூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து தாமிரபரணியார் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த வெள்ளப்பெருக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆறு வந்து நமக்கு அவ்வளோ வந்து விசிபிலிட்டியாக தெரியாது. ஸோ கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே ரோட்டோரத்துலேயே தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாகவும் தெரியாது, கொஞ்சம் கம்மியான தண்ணி தான் போகும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெள்ளப்பெருக்கில் பார்த்தீங்கன்னா ரோடு வரைக்கும் தண்ணி வந்துருந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணுறதுனால உள்ளே போகிறோம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரிகேட்ஸ் மூலமாக பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் கார்ஸ் பஸ் அலோவ் பண்ணலை. பைக்ஸுக்கு ஒரு சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. அந்த சைடில் பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்து இங்கே ரோடு வரைக்கும் வந்துருக்கு. அதாவது ரோடு வரைக்கும் வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. நாங்கள் இப்போ தண்ணி இறங்க குறைஞ்சதுக்கப்புறம் தான் போயிட்டுருக்கோம். மரங்கள்லேருந்து எல்லாமே வந்து கீழே விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு விவசாய நிலங்கள்லேருந்து எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து மூழ்கி போய் தான் இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த மெயினான இடம் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மெயினான இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நிறைய தண்ணி வந்து கிராஸ் ஆச்சு. நிறைய இது வந்து இந்த இங்கே தான் மோஸ்ட்லி வந்து ரோடு பிளாக் ஆனது. இந்த இடத்துல தான் வந்து தாமிரபரணியார் வந்து ஏதோ ஒன்று உடஞ்சி தண்ணி இந்த பக்கம் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து எதுக்கு நின்று அப்படின்னா கார் எதுக்கு வந்தது, ஸோ அது வேகமாக இருந்துச்சுன்னா ஒரு தண்ணி நம்மளால் அடிச்சு விட்ருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் நான் வந்து நின்றுட்டேன். ஆனால் வந்து இங்கே நான் இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ வண்டியில் ஆக்சுவலாக அந்த இந்த இடம் தான் இப்போ நான் போயிட்டுருக்கடா ஃபுல்லாக தண்ணி தான். அவ்வளோ தண்ணி நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு போல். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போலீஸ் வந்து பேரிகேட் போட்டுன்னுக்குன்னு பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே தண்ணி சைடில் பாருங்கள், ரைட் சைடில் எவ்வளோ போகுதுன்னு. நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது.
சுறாபுரத்தில் என்ன இருக்கும்ல என்ன இருக்கா என்ன இருக்கும் என்ன இல்ல நீ ரீசார்ஜ் கரெக்ட் போறேன்னு நம்பர் அவன் சொல்றான் அவன் சொன்ன கரெக்ட் நம்பர் தான் நீ ரீசார்ஜ் செகண்ட் நான் உங்க மாஞ்ச வர போட்டு கொல்ல பார்த்தேன் அது பட்டம் விட தானே இரு வார காதுக்குள்ள ஏதோ ஏறிட்டு தாமரபரணி ஆறின் சீற்றத்தை பார் சரி வா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம்ல அப்படி போயிட்டு இப்படி வந்துருவோம் பாருங்க திருவைகுண்டம் ஸ்ரீ திருவைகுண்டம் சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ பாருங்க தாமிரபரணியோட தண்ணியோட சீற்றத்தை பாருங்க தெரியுதா ஆக்சுவலாக நோ பார்க்கிங் தான் வண்டியில் பாட்டி பார்ப்போம் இறங்கி வீடியோ எடுக்கணும்னு எடுத்துருக்கேன் நானும் மொபைலில் வீடியோ எடுக்க போகிறேன் அது ஈஸியாக வராது அது ஒரு பெரிய பாடு பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக வந்து மேட்டூர் அணை அதாவது மணிமுத்தார் அணையை திறந்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் தாமிரபரணியாத்துக்கு இங்கே இவ்வளோ தண்ணி நிறைஞ்சிருக்கு இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு லோகேஸ்வரன் ரைட்டு நம்ம வீடியோ எடுப்போம் என்னடா இது கேமராவுக்கு வந்த சோதனை பாருங்க எவ்வளோ தண்ணி ஆக்சுவலாக அது அது வந்து அந்த எது எந்த ஊருக்கு போகிறது ரெண்டு ஊர் கனெக்ட் ஆகாமல் அந்த மாதிரி ஒரு பாலம் இது அது கூட புது பாலம் அங்கிட்டு பார்த்தீங்களா இப்போ அந்த சைடு லைட்டாக காட்டும் நம்ம பீச் இங்கனுக்காப்பில் கார் வருதா எவ்வளோ தண்ணி பாருங்கள் நடுவில் இருக்க மரம்லாம் போச்சா பாப்பா எவ்வளோ நேரம் இருக்கணும் போகும்ல போதும் ரொம்ப நேரம் நின்னா சரி வராது வா கொடுமை அந்த மாதிரி லவ் ஃபீலிங் சாங்லாம் கேட்கணும்னு சொல்லி எனக்கு வந்து விழிச்சிருச்சு லவ்வே பண்ணலை ப்ரோ நாளாக லவ்வே கிடையாது ஐயா சிங்கிள் பட் ஆனால் லவ் ஃபீலிங் சாங்லாம் போடுறான் யாரு வண்டி இண்டிகேட்டர் உடஞ்சிட்டு ஓ வண்டிக்கு தான் அந்த ஃபெயிலியர் சாங்கா கிளம்பிட்டோம் பாய் பாய் வெள்ளப்பெருக்கே போகும்போது அந்த மாதிரி ஏதாவது சீனரி கிடைச்சுன்னா ஒரு வீடியோ எடுத்து அதே வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் வீடியோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் பார்த்தோம் ஸோ அது ஒரு டாப் வியூ மாதிரி அப்படியே எந்திச்சுன்னு நிறைய சின்ன சின்ன வீடியோ எடுத்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருந்துச்சு நாங்கள் போகிற டைமில் இருந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணிலாம்
கிடந்துச்சு, மழை பெஞ்சது, தூரெல்லாம் விழுந்துச்சு, நாங்களும் பதறி பதறி தான் போனோம் மழை பெய்யும் அப்படின்ட்டு. சரி ஓகே, இவ்வளோ தூரம் எனக்கு வீடியோ பார்த்தா மிக்க நன்றி. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான எல்லாத்துக்கும் நன்றி. இனிமேல் ட்ராவல் வீடியோவும் சேர்ந்து இதில் வர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க. அதே சமயம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே பாய்.